வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் சர்வீஸ் சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொளி. இந்த காணொளியில் நாம் மழைத்துளி மின்சாரம் ரெயின் எலக்ட்ரிசிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வந்தடையும். டார்கெட் சர்வீஸ் சென்டர் வெற்றி இலக்கிய நோக்கின் சங்கம்னு சொல்லக்கூடிய இங்கே 2019 குரூப் 4 பயிற்சி பெற்ற வி தாமோதரன் என்பார் மாநில அளவில் 32வது இடம் பெற்றிருந்தார். முன்பு வெளியிடப்பட்ட தரவரிசையில் தற்போது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற கடிதத்தின்படி தரவரிசையில் 4வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். மாநில அளவில் 4வது இடம். ஸோ மாநில அளவில் 4வது இடத்தை தாமோதரன் அவர்களுக்கு டார்கெட் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு, பிப்ரவரி 19, 2020 அன்று நடைபெறக்கூடிய கலந்தாய்வில் சிறந்த துறையை தேர்ந்தெடுக்க வாழ்த்துக்கள். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 3A, குரூப் 4 விஏஓ ஆகிய தேர்வுகளுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி 2020 அட்மிஷன் நடைபெறுகிறது. மழைத்துளி மின்சாரம் வாங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் மனிதர்களின் போக்குவரத்துக்கு எரிசக்தி தேவைப்படுகிறது. பூமிக்கடியில் இருக்கும் இயற்கை வள எரிபொருட்கள் எதிர்காலத்துக்கு போதாது என்பதால் மாற்று எரிசக்தியை தேடி உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. காற்று, சூரிய ஒளி, நீர் மின் நிலையங்கள் ஆகியவற்றை வைத்து மாற்று எரிசக்தி உருவாக்கப்பட்டு வருகிறது. எனினும் இவை தேவையான அளவை பூர்த்தி செய்யாததால் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்நிலையில் மழைத்துளிகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த இதற்கான பணி தற்போது பலன் தர தொடங்கியுள்ளன. ஒரு மழைத்துளியில் இருந்து 100 LED பல்புகளை எரிய வைப்பதற்கான 140 வாட் மின்சாரம் இந்த முறையில் தயாரிக்கலாம். சூரிய மின் ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பது போல் மழையில் இருந்து மின்சாரம் தயாரிக்க இந்த புதிய முறை மழைப்பிரதேசங்களுக்கு பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலுமினியம் எலக்ட்ரோடு மூலம் தயாரிக்கப்படும் தகடி வானத்திலிருந்து விழும் மழைத்துளி பட்டதும் உற்பத்தியாகும் மின்சாரத்தை ஜென்ரேட்டர்களில் சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் என்று ஹாங்காங்கைச் சேர்ந்த சிட்டி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மழைநீர் சேமிப்பு போல் மழைநீரில் இருந்து மின் உற்பத்தி செய்யும் முறை செயல்பாட்டுக்கு வந்தால் இயற்கை வளங்கள் பெருகும். ஸோ டார்கெட் சர்வீஸ் சென்டரில் இப்போ சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸுக்கான சுய தேர்வு பயிற்சி வினாத்தாள்கள் செல்ஃப் டெஸ்ட் கொஷின் பேங்க் வெளியிடப்பட்டிருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு. ஸோ இதில் 20 கொஷின்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். தேவைப்படுற தேர்வர்கள், வீட்டிலேருந்தே படிக்கிற தேர்வர்கள், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், போர்ஷன் படிச்சுட்டேன் நினைக்கிற தேர்வர்கள் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அறிவியல் ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவியல் பாடத்திட்டத்துக்கும் சுய தேர்வு பயிற்சி வினாத்தாள்களும் வெளியிடப்பட்டிருக்கு. புத்தகமாக தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளவும். இதுவரை நீங்கள் கேட்டது மழைத்துளி மின்சாரம் என்ற இந்த காணொளி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது தான் எங்களை ஊக்கப்படுத்துவதாக அது அமையும். சென்ற வீடியோக்களில் எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக லைக் ஆர் டிஸ்லைக் செய்த பார்வையாளர்களுக்கு நன்றி, வணக்கம்.